ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வீடியோ ஸ்டார்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜாப் வேகன்சிக்கான அப்ளிகேஷனை வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணியாளர்கள் திட்டம், முதன்மை அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை வந்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு கிளான்ஸ் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், பொறுமையாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 25 to 35 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கணவர்கள் இல்லாத ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 வயது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தளர்வு அளிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் அதெல்லாம் வந்துட்டு சொல்லலை. தென் அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாருங்கள். ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இவங்க என்ன மாதிரியான ஆக்சுவலி என்னென்ன சான்றிதழ் வேணும், வயது வரம்பு சான்றிதழ் வேணும், அப்புறம் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறதுக்கான சான்றிதழ் வேணும், இல்லை கணவர் இல்லைன்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வேணும், இருப்பிட சான்றிதழ் வேணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடையாள அட்டை தென் இதெல்லாம் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு அருகே உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும். உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் வந்துச்சுன்னா அங்கே கொடுக்கணும். தென் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு சென்னையிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களோட இந்த ஒரு வெப்சைட் ஆக்சுவலாக இந்த ஒரு போஸ்டிங்கை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ வீட்டில் வந்துட்டு லேடிஸ் யாராவது வேலைக்கு போகணும், அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு 10th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலில் சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தென் நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப் வேகன்சிஸ் அப்டேட் நியூஸ், அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதிகள் கேள்வி பதில்கள், அப்புறம் TNPSC பற்றியான தகவல்கள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.